2 3 check hello வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு மிக நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது வந்து ரிலையன்ஸ் அம்பானி நம்பர் 1 அப்படினு சொல்லிருக்காங்க வேற எதில பைசாவல தான் இது கூடவே இன்னொரு நல்ல செய்தி என்னடான்னா எங்க பக்கத்துல அதாவது ஆந்திராவில ரேஷன் கடைகள் இந்த ரேஷன் கடைகளுடைய நிர்வாகத்தை ரிலையன்ஸுக்கு கொடுக்க போறாங்க அதுக்கு வந்து பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இந்த கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5 ரேஷன் கடை வந்து ரிலையன்ஸுக்கு கொடுக்க போறாங்க அதில் ரிலையன்ஸ் மார்ட் விரும்பினால் அவங்களுடைய சரக்கையும் வித்துக்கலாம் மக்கள் அரிசி வேணாம் அப்படின்னா அதற்கு ஈடாக வேற பொருட்களையும் வாங்கிக்கலாம் சோப்பு சீப்பு கண்ணாடி இப்படி ஏதாவது இருக்கும் போல ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அனுகூலமாக இருக்குன்னா அவன் நம்பர் 1 ஆகிறதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க முடியும் இப்போ வந்து இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது என்ன மேட்ருன்னா ரிலையன்ஸ் வந்து வங்கித்துறையில் அது முக்கியமாக ஏடிஎம் துறையில் அடி வைக்க போகுது அதே போல் விதவிதமான இன்சூரன்ஸ் திட்டங்கள் அரசாங்கமே கொண்டு வருது அது கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் காப்பீடு துறையில் இருக்குது நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் என்னடான்னா நம்ம கார்ல் மார்க்ஸ் சொல்வார் நீ தொழிலாளியினுடைய வயிற்றை அடிக்காம ஒரு முதலாளி லாபம் ஈட்ட முடியாது இதான் வந்து அந்த தாஸ் கேபிட்டலினுடைய ஜூஸ் இப்போ ரிலையன்ஸ் மார்ட்டில் வேலை பார்க்குற சிப்பந்திகளுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு தெரியாது அட் த சேம் டைம் ரிலையன்ஸ் வந்து அரசாங்கத்தையும் ஒரு நாட்டையும் 130 கோடி மக்களாக இப்போ எல்லாரையும் சுரண்டுறாங்க ஏன் நம்பர் 1 ஆக முடியாது இப்போ எங்கள் பக்கத்தில் முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போகிறார் அது கொஞ்சம் முன்ன என்னடா நடக்குதுன்னா கோதாவரி பேசினில் வந்து இயற்கை வாயு அதில் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் பஞ்சாயத்து இந்த முகேஷ் அம்பானி இன்னொருத்தர் யாரோ அண்ணன் தம்பிக்குள்ள பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தை வந்து அவங்க அம்மா பெத்த அம்மா அந்த அம்மா வந்து பஞ்சாயத்தை செட்டில் பண்ண போகுதுன்னு பேசிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒய்எஸ்ஆர் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இன்னும் இருந்திருப்பார் வாயை விட்டார் இது வந்து எங்களுக்கு போகத்தான் உங்களுக்கு அப்படின்னு இது இல்லாத இந்த கேஸ் பிளாக் இதை வந்து அரசு நிறுவனத்துக்கும் ஒதுக்குறாங்க அதே போல் ரிலையன்ஸுக்கும் ஒதுக்குறாங்க ரிலையன்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட பிளாக்கில் வந்து கேஸ் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஓஎன்ஜிசிக்கு ஆலாட் செய்யப்பட்ட பிளாக்கில் திருட்டுத்தனமாக கேஸ் எடுக்கிறாங்க இது உலகளாவிய பஞ்சாயத்து போகுது இப்படி 1-2 இல்லை இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது புரியல இந்த கருமத்துக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீ கார்பரேட்டு உனக்கு நீ வந்து ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுப்ப அவன் ஆட்சிக்கு வருவான் உன்னை கொள்ளையடிக்க விடுவான் பங்கு 2 ஏன்னா நீ கம்பெனி நடத்தணும் அந்த நிர்வாக செலவு ஒரு பக்கம் உன்னுடைய செலவுகள் லக்ஸரிஸ் வந்து மும்பையில் வந்து ஒரு வெட்டியாக ஒரு வீட்டை கட்டி வச்சாங்க ரிலையன்ஸ் அது மழை வந்தால் எல்லாமே நனையுது சூப்பர் டிசைனு நம்ம ஏழை பாழைங்க குடிசையில் ஒழுகுதுன்னா
இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் மேலே போடுவோம். அவங்க சவுண்டாச்சே, அதனால் அந்த பில்டிங்குக்கே வந்து ஒரு பையை தச்சு ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து விட்டானுங்க. அதான் அவங்க என்ன சொல்கிறது, தொழில்நுட்பம், அவங்களுடைய தொழில்நுட்பம் அவ்வளோதான். இப்போ இத்தனை குளறுபடிகள் வந்து, இதுக்கு முந்தி வந்து 1+1 ஒரு ஸ்கீம் விட்டான், அது போஸ்ட் பெய்டு, நான் சொல்கிறது மொபைலு. நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவானவங்க, உடனே ரெண்டு மொபைலை வாங்கி மேக்ஸிமம் எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்டு சாக்கடையில் போட்டான். அந்த நஷ்டம்லாம் எங்கே போச்சு? ஒன்று ரெண்டு கிடையாது, எல்லாமே நஷ்டம்தான். ஆனால் ரிலையன்ஸ் வந்து நம்பர் ஒன் பணக்காரர். இப்போ நான் சொல்லிட்டு வந்த பாயிண்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ கார்பரேட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இங்கே நிர்வாக செலவு, இங்கே நிர்வாக செலவு, இவனுக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு. இதில் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வேறு, அரசியல் கட்சி வேறு, கார்பரேட் வேறு, இப்படி சில அப்பாவிகள் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் எல்லா கார்பரேட்டும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க, நிம்மதியான வேலை. இப்போ நீங்கள் டொனேஷன் கொடுத்தா தான் அங்கே கட்சி நடக்க போகுது, அந்த டொனேஷனை கட் பண்ணுங்க, நீங்களே கட்சி நடத்துங்க, ஒரு பங்காக போய் தொலையிட்டோம். இந்த மாதிரி செய்திகள் பார்க்கும்போது ஒரு விதத்தில் வந்து ரசிக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன், சிரிக்கிற மனநிலைக்கு வந்தாச்சு. இந்த தமிழ் வருடங்கள்னு 60 சொல்லுவாங்க, இந்த 60 வருடங்களுக்கும் வந்து 1/1 பலன் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் 61வது வருஷம் வந்து மொதல் வருஷம் ரிப்பீட் ஆகும், அதே பலன் தான். இது வந்து ஒரு சைக்கிள் போல், 60 வருஷம் முடிஞ்சால் மறுபடி பழைய சம்பவம்லாம் நடக்கும். இப்போ 47 சுதந்திரம் வாங்குகிறோம், அங்கே 2007 60 வருஷம் முடியுது. இப்போ 60 வருஷத்துக்கு முந்தி என்ன நடந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கு பதிலாக இந்த அம்பானி, அதானி, வாடியா இவங்கள்லாம் வருவாங்க போல. ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை விரட்டுறதுக்கு எத்தனை எத்தனை மக்கள் சொத்து சுகங்களை இழந்தாங்க, மனைவி மக்கள் இழந்தாங்க, உயிரை இழந்தாங்க. இது வாழ்க்கையில் வந்து தப்பு பண்ணலாம், ஒரு தப்பை ஒரு முறை தான் பண்ணணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.